அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த லெசனில் நாங்கள் பார்ப்போம் இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்ட்டு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. ஓகே சிஸ்டர்ஸ், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ப கஸ்ரா பி ப ஃபத்ஹா ப பி ப ஐன் சுக்குன் ப பி ப தாத் கஸ்ரா தி பி ப தி தி ஃப ஃபத்ஹா ஃப தாத் சுக்குன் ஃபத் லி ஹி ஃபத் லி ஹி. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க சிஸ்டர்ஸ், ஃபத் லி ஹி. பாத் கஸ்ரா தி யா ஃபத்ஹா அலிஃப் மத் யா தி யா ஃப துன். ஆக்சுவலி உங்களுக்கு அது துன் என்று சொல்லலாம் அல்லது ஓகே இப்போதைக்கு துன், பட் நீங்கள் அது ஸ்டாப் பண்ணுற ஹாஸ் ஆன் கொடுக்கலாம். ஓகே நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேணாம், நீங்கள் இது மாதிரி ஓதுங்க தியா ஃப தியா ஃப அப்படி இல்லாட்டி தியா ஃப துன். ரா ஃபத்ஹா ரா அலிஃப் மத் ரா வாத் கஸ்ரா தி ரா தியதன் ரா தியதன் யா ஃபத்ஹா யா வாத் தம்மா து ரா தம்மா ஷத்தா யதுரு 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 வாத் ஃபத்ஹா வா லாம் ஃபத்ஹா ஷத்தா. நீங்கள் வவ்வா அப்படி சொல்லக்கூடாது, ஏன் இந்த இடத்துல வாத் மட்டும்தான் ஹெவி, லாம் வந்து லைட்டாக சொல்லணும். ஸோ வல்ல வல்ல நல்லா கேட்டுக்கொள்ளுங்க வல்ல வல்ல. ஓகே வா ஃபத்ஹா வா வா ஃபத்ஹா வா 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 ஃபத்ஹா வா 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 ஐன் சுக்குன் வா 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 ந நூன் ஃபத்ஹா அலிஃப் மல் வா 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 ந ضعنا همزه فتحاء را سكون ار ار ض ضم ض ار ض ار ض الحمد لله இது உங்களுக்கு இப்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த இந்த ரீசனுக்காக தான் சிஸ்டர்ஸ் உங்களை எல்லாரையும் இந்த வாத வந்து நல்லா ப்ரொனவுன்ஸ் பண்ண நீங்க வேணும்ன்றதுக்காக நான் அந்த வீடியோவை பார்க்க சொன்னேன். ஓகே அடுத்தது சிஸ்டர்ஸ், இதை நாங்கள் எப்படி ஓதுறதுன்னு பார்ப்போம் சிஸ்டர்ஸ். ஐன் ஃபத்ஹா ஆ அலிஃப் மத் ஓகே அலிஃப் மத் ஹம்சா கஸ்ரா இ ஆ இ லாம் ஃபத்ஹா தேன் லன் லாம் ஃபத்ஹா தேன் லன் ஆ இ லன் ஆ இ லன் கைன் ஃபத்ஹா கா அலிஃப் மத் கா சீன் கஸ்ரா சி قاف كسرتين قن غاسق ناصر رن رن என்று சொல்ல கூடாது, رن ஹெவியா சொல்லாம லைட்டா சொல்லுங்க. ناصر والد والد என்று சொல்ல கூடாது, அலிஃப் மத் இருக்குது வாவோட والد ஹம்ஸ ஃபத்ஹா عين ضم واو مد اعوذ اعوذ ஹம்சா ஃபத்ஹா க. இந்த நீங்கள் அஊதுவை சரியாக ஓத பழகினீங்கன்னு சொன்னால் நீங்கள் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுறது அழகாக ஓத பழகுவீங்க. ஓகே ஹம்சா ஃபத்ஹா அ கஃப் கஸ்ரா கி யா மத் கி அகீது யா ஃபத்ஹா யா ஹா ஃபத்ஹா ஹா அலிஃப் மத் யஹாஃபு யஹாஃபு யதாஹு யுகாலு துராபன் இது வந்து அலிஃப் மத். ஓகே சின்னதாக ஒரு குட்டி அலிஃப் ஒண்டிக்குது அது வந்து அலிஃப் மத். ஸோ துராபன் உங்களுக்கு ரெண்டு விதமாக சொல்லலாம், ஒன்று துராபன் அல்லது துராப, பட் இப்போதைக்கு உங்களுக்கு எது விருப்பமோ அது மாதிரி சொல்லுங்கள். ஹிசாபன் அல்லது ஹிசாப சுபாதன் சுபாதா ரெண்டுமே உங்களுக்கு சொல்லலும். சிராஜன் சிராஜா சலாமுன் சலாம சலாமுன் ஷிதாதன் ஓகே இது ரெண்டு முறையாக சொல்லலாம். நீங்கள் யோசிப்பீங்க ஏன் நான் இந்த தால் அதாவது ஃபத்ஹத்தன் இருக்கிற இடத்துலெல்லாம் நான் சொல்கிறேன் தன்னண்டும் சொல்லேலும் தாண்டும் சொல்லேலும் பன்னண்டு சொல்லேலும் பாண்டு சொல்லேலும் அதில் ஒரு சட்டம் இருக்குது. நான் இன்ஷா அல்லா கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இதெல்லாம் படிப்போம். ஆனால் நீங்கள் இந்த ஃபத்ஹத்தன் இருந்தால் மட்டும்தான், அதாவது ரெண்டு ஃபத்ஹா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்படி
தான்னு முடிக்கவும் மேலும் அல்லது தன்னு சொல்லவும் மேலும், அதாவது இது இந்த இந்த மாதிரி இடங்களில். ஆனால் கஸ்ரத்தேன் பொம்மத்தேன்ல அந்த மாதிரி சொல்லல, அது உங்களுக்கே அது விளங்குதாய்க்கும். ஏன்னா பாருங்கள், ஓகே நாங்கள் இன்ஷா அல்லா இந்த பாருங்க, இதில் தாமின் அண்டிக்குது, இதில் உங்களுக்கு தாமா தாமி அப்படி சொல்லலுமா இந்த இடத்துல? தாமின் இல்லை, இயலாது. ஏன்? இதை நீங்கள் நீட்டுறதுக்கான எந்த ஒரு அடையாளமும் இல்லை. மீ என்று சொன்னால் இங்கே யா வந்திக்கணும், பட் யா இல்லை. ஆனால் தன்ன்ற இடத்துல, தன்மீன் இருக்கிற இடத்துல அலிஃப் இருக்கிறதால உங்களுக்கு நீட்டலாம். பட் ஏன் இதில் ஃபதாத்தைனில் மட்டும் அலிஃப் இருக்குது? இன்ஷா அல்லாஹ் அதில் நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, அதாவது மெதுவாக நாங்கள் படிப்போம் சிஸ்டர்ஸ். ஓகே, அடுத்தது ஷிதாதன் ஷராபன் சவாபன் பாமின் லிபாசன் கிராமன் மஃபாசன் மஃபாசா, ரெண்டுமே உங்களுக்கு சொல்லலும். மஆஷன் மஆஷா முத்தாஇன் கிதாபன் கஃப் கஸ்ரா கிதா ஃபதஹா அலிஃப் மத், இது அலிஃப் மத். கிதாபன் கிதாபா குஸான், ஓகே அப்படி இல்லாட்டி குஸா. ஓகே நீங்கள் இங்கே யோசிப்பீங்க, ஏன் இந்த இடத்துல அலிஃப் இல்லையே, ஏன் நான் அன்னண்டு சொல்லிட்டு பிறகு ஆண்டு சொன்னேன்? யோசிச்சிங்க தானே, இந்த இடத்துல உங்களுக்கு தா தன் அல்லது தாண்டு சொல்லேலும், ஆனால் ஏன் இந்த இடத்துல அன்னண்டு சொல்லேலும் ஆனால் ஆண்டு சொல்கிறதுக்கான எந்த சட்டமும் இல்லையே? இருக்குது. எப்படி பாருங்கள், இந்த ஹம்சா நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க சிஸ்டர்ஸ். இந்த ஹம்சா, ஓகே சிஸ்டர்ஸ், ஹம்சாவும் ஹம்சா அல்லது தன் தா மர்பூத்தா, இந்த ரெண்டு தாவும் வந்தால் தன்மீன் வந்தால் இதில் அலிஃப் வராது. ஓகே சிஸ்டர்ஸ், எந்த எந்த எழுத்து சொல்லுங்கள்? ஹம்சா ஹம்சா, அதே மாதிரி தா மர்பூத்தா, இந்த ரெண்டு எழுத்தும் வந்தால் இதில் வந்து அலிஃப் தன்மீன் வந்தால் அலிஃப் வராது, அடுத்ததாக அலிஃப் வராது. இங்கே பாருங்கள், இதில் பன் பாண்டு வந்திக்குது, ஓகே அன் ஆண்டு சொல்லலும், ஆனால் இந்த ஹம்சாவுடைய எழுத்தும், ஓகே ஹம்சாவுடைய எழுத்தும் தா மர்பூத்தா என்ற எழுத்தும் வந்தால் தன்மீன் வரும், அலிஃப் வராது. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் விளங்காட்டி அப்படியே விட்டுடுங்க, ஜஸ்ட் ஃபர்கெட் இட். ஓகே இன்ஷா அல்லாஹ் நான் அது சூரா ஓதும்போது நான் அழகாக விளங்கப்படுத்துவேன் பிஇத்னில்லாஹி தஆலா, அல்லாஹ் எங்களுக்கு அனுமதி தந்தால். லிபா சாரி லிசானன், ஓகே இல்லாட்டி லிசானா. அஸாபுன் அஸாபுன் சிராஜன் அத்தான், ஏன் தாண்டு நீட்டினேன்? தா ஃபத்ஹா அலிஃப் மத்துக்கு அடுத்தது ஹம்சா இருந்தால் நான் சொன்ன நீட்டணுமேனு சொல்லி. ஆறு அஞ்சு நாலு, இந்த மூணு ஏதாவது ஒரு மத்தில் நீங்கள் நீட்டணும். ஸோ அத்தான் அப்படி ஸ்டாப் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி அத்தா. ஓகே இந்த அலிஃப் இந்த இடத்துல மறைஞ்சிருக்குது ஹம்சாவுடைய எழுத்தில். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஹம்சாவில் தன்மீன் அல்லது தாமர்பூத்தாவில் தன்மீன் வந்தால் அலிஃப் வந்து ஒளிஞ்சிருக்கும், அதாவது அது வெளியே வராது. அதுக்கு ரீசன் இருக்குது, நான் இன்ஷா அல்லாஹ் பிஇஸ்னில்லா நான் எதிர்வரும் காலங்களை நான் விளங்கப்படுத்துவேன். ஓகே ஜஸாகுமுல்லாஹ் இருக்கும் சிஸ்டர்ஸ், அழகான முறையில் இதை நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணி உச்சரித்து ப்ராக்டிஸ் பண்ணி பல முறை சரியாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இன்ஷா அல்லாஹ் உங்களோட ஹோம்வொர்க் குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள். சுபஹானகல்லாஹும்மா வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அந்த் அஸ்தக்ஃபிருக வ அதூப இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.